தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் கிடைக்கும் என முதலமைச்சர் உறுதி. மேல்முறையீடு செய்துள்ள 9 லட்சம் பேரின் மனுக்கள் மீது பரிசீலித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும் விளக்கம். இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். நீண்ட கால சிறைவாசிகள் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின் விடுதலை செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ஆட்சியில் இருந்த 10 ஆண்டு காலம் அதிமுக கண்ணை மூடிக்கொண்டிருந்தது ஏனென்றும் கேள்வி. கூட்டணி தர்மத்திற்காகவே குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்தது. சிறுபான்மையினருக்கு அதிமுக எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 4 ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட 18 MPக்களை வேட்பாளர்களாக களம் இறக்கும் பாஜக. உள்ளூர் தலைவர்கள் மீது உள்ள அதிருப்தியை சமாளிக்க புதிய வியூகம் என்று தகவல். பாஜகவின் பரிசோதனை கூடமான மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் தற்கொலை அதிகரிப்பு. தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வேதனை. நாமக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. குன்னூரில் தண்டவாளத்தில் பாறைகள் சரிந்ததால் மலை ரயில் சேவை பாதிப்பு. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறக்க கோரிக்கை வைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீர் ராஜினாமா. ஜாதிய ரீதியான தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளதாக ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதால் பரபரப்பு. பாஜக பட்டியலின மாநில நிர்வாகி தலித் பாண்டியன் கட்சியிலிருந்து விலகல். பாஜகவில் சாதிய பாகுபாடும் நவீன தீண்டாமையும் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. கடலூர் சிப்காட்டில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து பொதுமக்களை விரட்டிய காட்டு யானையால் பரபரப்பு. ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் யானைகளை அடர் வனத்திற்குள் விரட்ட கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மக்களவைத் தேர்தலுக்கு 9 தொகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் முடிவு. அதிமுக தலைவர்களின் கருத்துக்கு பதில் சொல்ல அண்ணாமலை மறுப்பு. தூத்துக்குடியில் மாமியார் வீட்டிலேயே கொள்ளையடித்த மருமகள். ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை இழந்ததால் அக்காவை ஏவி கொள்ளையடித்த தங்கை கைது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதலாம் போக நெல் அறுவடை பணிகள் தொடக்கம். முல்லை பெரியாறு அணையில் போதிய தண்ணீர் இருப்பதால் நல்ல மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஆயுத பூஜைக்காக பொறி உற்பத்தி பணிகள் தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் பொறிக்கு புவிசார் குறியீடு வழங்க கோரிக்கை. குல
குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். 250 சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை. இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்தார் முகேஷ் அம்பானி. இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் கௌதம் அதானி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.